கண்ணா குட் மார்னிங் டா கண்ணா மல்டிப்ளிகேஷன் ஆஃப் இன்டீஜர்ஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் என்னன்னா 4 × 2 நம்ம எப்போதும் ஸ்டார்ட் பண்ற மாதிரியே தான் ஸ்டார்ட் அட் 0 ஆன் தி நம்பர் லைன் சோ 0ல நிக்கிறோமா அடுத்து இதுல என்னன்னா அதுல வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுப்போம் அடிஷன் சப்ட்ராக்ஷன்ல இதுல என்னன்னா ஹாப் பண்ணனும் நீங்க என்ன பண்ணு குதிக்கணும் ஏன் குதிக்கணும் இதுல நம்ம சொல்லுங்க பார்க்கலாம் ஏன்னா இங்க என்ன நம்பர் கொடுத்திருக்காங்கன்றத நீ பார்க்கணும் இப்போ 1னும் போது ஒரு ஸ்டெப் குதிக்கணும் 2னும் போது 2 அடி 4னும் போது 4 அடி எல்லாம் ஒட்டுக்க எடுத்து வைக்க முடியாது அதனால தான் ஹாப்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கோம் சோ இப்போ இங்க என்ன கொடுத்திருக்காங்க 4 × 2 அதனால இங்க குதிச்சு குதிச்சு போறோம் கவுண்ட் பை 2 4 டைம்ஸ் which takes them to 8 எப்படி போக போறோம் 2 ஏனா 4 டைம்ஸ் 2 அப்ப 2 2 வா எடுக்கறோம் இப்ப 2 டைம்ஸ் 4 னு எடுக்கலாம் இப்ப ஃபர்ஸ்ட் நாம இப்படி பார்க்கலாம் 4 into 2 அப்ப to do the number line half of this start by standing and 0 we are multiplying the positive numbers after we know that the values get larger we face forward because we have positive 4 நீ எதனா இப்ப இங்க என்ன எடுத்துக்கறோம் பாசிட்டிவ் 4 பாசிட்டிவ் 4 னா நீ எங்க ஃபேஸ் பண்ணனும் பாசிட்டிவ் டைரக்ஷன ஃபேஸ் பண்ணனும் சரியா டாக்கனா நல்லா கவனிச்சுக்கோ அடிஷன் சப்ட்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க இங்க எந்த நம்பரை எதனாலும் எடுத்துக்கோ பாசிட்டிவ் நம்பர் 1 இருந்தாலும் அதுல எதை நோக்கி நீ நிக்க போற பாசிட்டிவ் டைரக்ஷன நோக்கி நிக்க போறீங்க இப்ப 0ல நிக்கிறீங்க அடுத்து என்னது then we hop forward 2 units at a time because we have positive 2 in the in each of 4 groups அடுத்து என்ன பாசிட்டிவ் அதனால நீங்க எங்க ஃபார்வர்ட்ல வர போறீங்க புரியுதா ஃபர்ஸ்ட் நம்பர் பாசிட்டிவ்ன்றதுக்கு பாசிட்டிவ் டைரக்ஷன் புரியுதா ஃபர்ஸ்ட் நம்பர் இது வந்து எதுக்கு ஃபர்ஸ்ட் நம்பரை பார்த்து நீ என்ன பண்ணிக்கிற டைரக்ஷனை டிட்டர்மைன் பண்ணிட்டீங்க புரியுதா இப்போ பாசிட்டிவ் நம்பர் 4க்கு 0ல நின்னு பாசிட்டிவ் டைரக்ஷன்ல இது பண்ணிட்டீங்க அடுத்து என்ன நம்பர் பாசிட்டிவ் நம்பர் அதனால நீ எப்படி மூவ் பண்ண போறீங்க ஃபார்வர்ட்ல மூவ் பண்றீங்க ரைட்டா எப்படி மூவ் பண்றீங்க ஃபார்வர்ட்ல அதாவது பாசிட்டிவ் டைரக்ஷன நோக்கி தான் நீங்க வர்றீங்க நான் புரியதா புரியல அப்ப ரெண்டு ரெண்டா வரும்போது எத்தனை ஜம்ப் பண்றீங்க 4 ஜம்ப் பண்றீங்க எப்படி ஜம்ப் பண்றீங்க ரெண்டு ரெண்டா ரைட்டா அப்ப நீங்க எங்க வந்துட்டீங்க 8 கிட்ட வந்துட்டீங்க கரெக்ட்டா கரெக்ட் இல்லையா இப்போ இதுவே 0ல நிக்கிறீங்க இப்போ இது என்ன பண்ணலாம் 2 × 4 னு வெச்சுக்கலாம் அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம் இங்க 0 எப்பவும் போல ஃபேசிங் பாசிட்டிவ் புரியதா இப்போ இத ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன எடுத்துக்கறோம் 2 னு எடுத்துக்கறோம் அடுத்து என்னது 4 உம் பாசிட்டிவ்ல இருக்கு அப்ப ரெண்டு ரெண்டா ஆஃப் பண்றதுக்கு பதிலா நீங்க எப்படி ஜம்ப் பண்ண போறீங்க 4 4 ஆ ஜம்ப் பண்றீங்க சரியா அப்பயே ஆன்சர் எங்க தான் வருது 8 ல தான் வருது ரிசல்ட் எங்க வருது 8 ல தான் வருது நல்லா புரியதா புரியலையா டாக்கனா நல்லா புரிஞ்சுக்கோ ரெண்டுமே பாசிட்டிவ் அப்படினும் போது பாசிட்டிவ் டைரக்ஷன் அண்ட் மூவிங் டுவர்ட்ஸ் பாசிட்டிவ் வேற ஒண்ணுமே கிடையாது மூவிங் டுவர்ட் பாசிட்டிவ் ஃபார்வர்டா போறீங்க வேற ஒண்ணுமே கிடையாது சரியாடா கண்ணா வெரி குட்டா கண்ணா நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல அடுத்து பார்க்கலாம் தேங்க் யூ